శ్రీమన్నూతన రంగనాథరాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణహరిత్రాడ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతరసుదా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రహార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి నాద సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యోంత ప్రవిశ్య మమవాచ విమాం ప్రసూతాం సంజీవయత్య కిల శక్తిధర స్వదాంన అన్యాన్ సహస్ర చరణ శ్రవణత్వకహరీన్ ప్రాణాన్ నమో భగవత పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్ష దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. యతిరాజ సప్తతిల మూంధ్రావరి శ్లోకం. వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీసకం యద్వేత్ర శిఖర స్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం. వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీసకం యద్వేత్ర శిఖర స్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం. యద్వేత్ర శిఖర స్పందే எந்த சேனை முதலியாருடைய செங்கோலின் அக்ரபாகத்தின் சலிப்பதில் ஏதத் விஸ்வம் இந்த சராச்சர பிரபஞ்சம் முழுவதும் வியவஸ்திதம் அதனுடைய உண்மையான நிலையில் நிற்கின்றதோ தேவம் நித்தியசூரியானவரும் சூத்ரவதீசகம் சூத்ரவதி என்னும் திருநாமத்தை உடைய திவ்ய மகிஷிக்கு பதியுமான வைகுண்ட சேனான்யம் வந்து அந்த சேனாதிபதி ஆழ்வாரை சேவிக்கின்றேன் அப்படின்னு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் உபதேச பரம்பரையில் ஆச்சாரிய ஸ்தானத்திலே சேனை முதலியாரை சேவிக்கின்றார். பிராட்டிக்கு அடுத்த ஆச்சாரியன் விஸ்வக்சேனர் சேனை முதலியார் பெருமாளுடைய முப்படை தலைவர் என்று தற்கால ரீதியிலே வர்ணிக்கலாம். இவரும் நித்யசூரி சாத்யா சந்தி தேவாஹ என்று வேதம் தெரிவிப்பது போல் இவர் தேவர் நித்யர் சேஷசேஷாசன வைணதேயர் இப்படி மூவரும் மிகவும் பூஜ்யரான நித்யசூரிகள். இவர் எஞ்சியதை முழுதும் உண்டு விடுபவர் என்று சேஷாசனர் என்ற சொல்லுக்கு ஏற்றாப்போல் இவருக்கு வியாக்கியானங்களில் இப்படி வர்ணிக்கப்படுகிறது. திவ்ய தம்பதி தமக்கிடையில் மந்திராலோசனை செய்து சம்மந்திரித ஜெகத்திதாம் என்று போன ஸ்லோகத்திலே தெரிவித்தா போல அவர்களுக்கு இடையிலே மந்திராலோசனை செய்து அதன் மூலமாக சேனை முதலியாருக்கு பிராட்டியானவள் முழுவதையும் உபதேசிக்கிறார். இவர் மூலமாக ஆழ்வாருக்கு உபதேசமானது நடந்தது. பெருமாளுடைய சேனாபதியாய் சேனாபதி ஆழ்வார் என்றும் சேனை முதலியார் என்றும் தெரிவிப்பார்கள். அவர்களை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே எடுத்துச் சொல்கிறார். ஆழ்வாருக்கு மந்திரங்கள் மந்திரார்த்தங்கள் முதலான தத்துவஹித புருஷார்த்தங்களை பிராட்டியின் நியமனப்படி உபதேசித்து பேர் உதவி புரிந்தபடியினாலே இவர் நமக்கெல்லாம் மூன்றாவது ஆச்சாரியனாக விளங்குகின்றார். எம்பெருமான் லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய இரண்டு விபூதிகளுக்கும் நாதனாக இருக்கக்கூடியவர். அந்த சராச்சரங்கள் 7-14 லோகங்கள் இதிலுள்ள பக்தர்கள்
புண்ணிய பாபங்களினாலே கட்டுண்ண பண்ணவர்களாக இருக்கின்றார்கள். எம்பெருமானுடைய எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலே திவ்ய தம்பத்தின்னு அர்த்தம். பிராட்டி பெருமாளுடைய கட்டளைக்கு ஏற்ப நடக்கக்கூடியவர்கள் இவர்கள். அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டே இவர்களுடைய ஜீவிதமானது இருக்கின்றது. திவ்ய தம்பதிக்கு அடுத்தபடியாக இவற்றை கண்காணிப்பவர் இந்த ஸ்லோகத்தினாலே போற்றப்படக்கூடிய விஸ்வக்சேனர். எனவே அவருடைய செங்கோல் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுத்தான் 7-14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஜீவர்கள் எழுந்தொருளியிருக்கிறார்கள். யத்வேத்ர சிகரஸ்பந்தே என்று சுவாமி தேசிகன் இதை மனதில் கொண்டுதான் சாதித்தார். இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அழகான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். தேவம் சூத்ரவதி சகம் என்று சொல்கிறார். இவர் தேவர், சூத்ரவதி என்னும் மகிஷிக்கு பதியானவர். ஆதலால் மனைவியோடு கூட இருக்கக்கூடிய சேனாபதி ஆழ்வாரை நான் இங்கு சேவிக்கின்றேன் என்று சொல்கிறார். வியாக்கியானத்தில் எல்லா வியாக்கியானங்கள்லையும் பார்த்தால் இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து காட்டப்படுகின்றது. பரதாழ்வான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலிருந்து அழைத்து வருவதற்காக செல்லும் பொழுது அவனுடைய 4 படையினரும் தயாராக இருக்கிறார்கள். அந்த 4 படையினரின் மனைவிமார்கள் ராமனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தியின் மேலீட்டால் தங்கள் கணவன்மார்களை காட்டிற்கு விரைந்து புறப்படும்படி தூண்டிவிட்டார்களாம். அதேபோல நம்மாழ்வார் வேதங்களுடைய உண்மையான அர்த்தத்தை லோகத்தில் உபதேசிக்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அந்த உபதேசத்தை கேட்டு திருந்தி முமுட்சுக்களாகி எம்பெருமானுடைய திருவடியிலே வெகு சீக்கிரமாக சேர வேண்டும், அந்த திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவர்களோடு திவ்ய தம்பதியினரோடு கலந்து பழகக்கூடிய காலம் என்று கூடுமோ என்று ஏக்கப்படும் அளவிலே நம்மாழ்வாருடைய உபதேசமானது இருக்க வேண்டும் என்பதனால் பிராட்டியினுடைய அறிவுறுத்தலின்படி நம்மாழ்வாருக்கு உபதேசிக்க சேனாபதி ஆழ்வார் விரைந்து கிளம்ப வேண்டும் என்று அவரை தூண்டிவிட்டாராம் அவருடைய தேவியான சூத்ரவதி. ஆகையினால் தேவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தேவியின் விரைவு தூண்டுதலாலே நம்மாழ்வாருக்கு உபதேசிக்க புறப்பட்ட சேனாபதி ஆழ்வாரை தேவி சூத்ரவதியோடு சேர்ந்து நமஸ்கரிக்கின்றேன் என்று அழகான எடுத்துக்காட்டுடன் இதை தெரிவிக்கிறார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள். இன்னொரு சுவையான செய்தியானது சொல்லப்படுகின்றது. ஆழ்வார் நெறிப்படுத்தல் என்ற காரியத்தை தொடங்கிய பின் லோகத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் உத்தமமான பிரபன்னனாக மாறி ஸ்ரீவைகுண்டத்திற்கு செல்வதற்கு தயாராக நிற்கின்றனர். சாமானிய தேவர்களுக்கு ஹவிசானது கிடைக்காது. ஏன்னா அவர்கள் நம்முடைய விடுதலைக்கு இடையூறாக நிற்கின்றார்கள். ஆனால் சேனை முதலியாருடைய பிரம்பு ஆட்சிக்கு முன்னாடி பிரம்பு ஒன்று கையில் வைத்து கொண்டு ஆட்சி நடத்துகின்றார். அந்த ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தால் இந்திராதி தேவர்கள் நம்மை தடுக்கக்கூடிய காரியங்கள் போன்ற விஷமமான காரியங்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அதனால் உபதேசம் பெற்று நமக்கு நன்னெறியானது சன்மார்க்கமானது கிடைத்திருக்கிறது. சாமானிய ஜனங்க சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய சொல்லை கேட்டால் தேவசேனாதிபதியாக சொல்லக்கூடிய ஸ்கந்தனின் நினைவு தான் வரும். முருகப்பெருமாளுடைய நினைவு வரக்கூடாது என்பதற்காக
வெறும் சேனாதிபதி அப்படின்னு சொல்லாமல் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் வைகுண்ட சேனாபதியாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனா ஆழ்வாரை நமஸ்கரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சேனாபதி ஆழ்வாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். இதோட இந்த ஸ்தோத்திர உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.